எனக்கு வந்து இந்த மெல் கிப்சன் வந்து ஒரு படம் பிடிச்சி டைரக்ட் பண்ணார், அப்போகலிப்டோன்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் நமக்கு வந்து பிகினிங்கில் ஆரம்பித்த டென்ஷன் ஒரு கடைசி வரைக்குமே வந்து ஒரு டென்ஷன் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து அதில் ஒரு 50% இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நீட்டாக வந்து ஒரு பிகினிங் அந்த பேஸ் வந்து அந்த கந்து வட்டியை பற்றி பேசுனாங்க. கந்து வட்டியோட கொடுமையை வந்து இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. அந்த படத்தில் ஓப்பனிங்கில் ஒரு ஷார்ட் டைரக்டர் காட்டியிருப்பார். நிச்சயமாக வந்து இது வித்தியாசமான படம் தான். இந்த படத்தை வந்து தேட்டருக்காரங்க வந்து அவங்க சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியம் தான் இந்த படம். ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், இது வந்து நாளைக்கு ஃப்ரேம் அமேசான்லேயோ இல்லை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லோ போகும்போது அவங்க வந்து இந்த படத்தை வந்து லட்சக்கணக்கான பேர் நிச்சயமாக இந்த படத்தை பார்ப்பாங்க. இந்த படத்தை ஆன் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் ஆஃப் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. எனக்கு ரொம்ப ஷாக் என்னென்னா, இந்த சின்ன பட்ஜெட்டில் எப்படி இந்த டைரக்டர் வந்து இப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு, எவன் அழகாக காம்பாய்டிஞ்சோ நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு இந்த படத்தில். ஸோ அதனால் வந்து அந்த கதையை வந்து உண்மையிலே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு நல்ல இயக்குனர் பண்ணுவார் நம்பி ஒருத்தர் கொடுத்தாரு பார்த்தீங்களா. இந்த படத்தை வந்து சும்மா வந்து நான் ஏதோ பேச்சுக்கு ஒரு பெருமைக்காக சொல்ல, உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த படம். அதை வந்து நிச்சயம் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து இந்த ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு நம்புகிறேன்.